தன்னை குறித்த ஒரு கான்ஃபிடென்ட். நமக்கு கூட அப்படிதான். எந்த இடத்துல இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன், கல்யாண வீட்டில் நிறைய சொந்தங்கள் வருவாங்க. இந்த சொந்தங்கள் வரும்போது அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு வைங்களேன், அந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த கல்யாண வீட்டில் வர்ற சொந்தக்காரங்க எல்லாரிடத்துலையும் போய் பல்லெழிச்சு சிரிச்சுட்டு போகும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே பேசுவோம். அதே கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவசர அவசரமாக போட்டிங்க, அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. நீங்கள் வந்து எனக்கு என்ன முகம் கருப்பாக இருக்குமோ இல்லைன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்களா, சாப்பிட்டீங்களா, யாருக்குமே தெரியாமல் வந்துடணும்டா. சிலர் ஃபோட்டோ எடுக்க கூட நிற்க மாட்டாங்க, வேண்டாம் வேண்டாம், நான் இன்னைக்கு என்னவா இல்லை, நான் இன்னைக்கு நல்லா இல்லை, நான் என்னுடைய ட்ரெஸ் இன்னைக்கு நல்லா இல்லை, என்னுடைய முகம் இன்னைக்கு நல்லா இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்மை குறித்து நம்ம நல்லா நினைக்கல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகளை கூட நம்மளால் செய்ய முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, நம்ம வந்து அந்த கல்யாண வீட்டில் அத்தனை சொந்தக்காரங்களையும் நம்ம பார்க்க தான் போவோம், ஆனால் நம்மளை குறித்து இருக்கிற அந்த தவறான எண்ணம் அவங்கள்ட்ட மிங்கிள் பண்ணவே நம்மளை விடாது. அதனால் எப்பவுமே நம்ம இருதயத்தில் என்ன வளர்த்திக்கணும் அப்படின்னா, என்னை குறித்து யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னை குறித்து ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா தவறாய் குறைவாய் நினைக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பாக எடுக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.